கலரை மாத்துற உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் பச்சோந்தி தான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாகவே தன்னோட ஸ்கின்னோட கலரை மாத்துற உயிரினங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில் ரொம்ப அரிய வகை உயிரினமாக ஃப்ளாஷிங் டைல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீன் வந்து சொல்லப்படுது. இது ஏன் ரொம்ப அரிய வகை, ஏன் இது விசித்திரமானது அப்படின்னு பார்த்தோன்னா, கலர் லைட்லாம் இப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே டக்கு டக்குன்னு தன்னோட கலரை மாற்றுமோ, அதே மாதிரி இந்த மீன் வந்து டக்கு டக்குன்னு தன்னோட கலரை மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மற்ற மீனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் தன்னை வேட்டையாட வர்ற மற்ற மீன்கள் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து கலரை சேஞ்ச் பண்ணுற உயிரினங்கள் கிட்டலாம் வந்து அந்த பிளேட்லெட்ஸ் வந்து இரிடோஃபோர் ஃபுல்லாக வந்து பரவி இருக்கும். இதுதான் வந்து கலர் சேஞ்சுக்கும் காரணமாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளாஷிங் டைல் ஃபிஷ்ஷில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இரிடோஃபோர்ஸோட எஜ்ஜில் இருக்கிறனால தான் இது ரொம்ப வேகமாக கலரை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கதாகவும், இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச்சஸ் தேவை அப்படின்னு சொல்லப்படுது.